இதுக்கு முன்னாடி பேசின கூட நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தோழர் அந்த திருமாவளவன் தோழர் பேசுனது போல் அல்லது முருகன்காந்தி பேசுனது போல் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு நில அபகரிப்பு தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த இந்த ஒரு ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நியாயமாக வேலை செய்யக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்கள் தரவு உள்ளிட்டார்களை மிக கேவலமாக சித்தரிப்பது என்பது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ உங்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் தமிழக அரசுக்கும் அதே போன்று நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்கள், நம்ம பொதுமக்களை டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக இந்த இந்த தர உள்ளிட்டாளர்கள் அதில் ஆதார் கார்டு கொடுக்கக்கூடியவர்கள் எந்தவித ஊழலும் செய்ய மாட்டார்கள், ஊழலுக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்பது தான் எங்களுடைய இது. ஆகவே தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேண்டுமென்றே சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய அந்த காட்சிகளை நீக்க வேண்டும், லைகா நிறுவனம் நீக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சர்வதேச புகழ்பெற்ற சங்கர் அவர்கள், இயக்குநர் சங்கர் அவர்கள் இதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் கோரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தோழர் சொன்னது போன்று நம்முடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் மனோஜ்குமார் சொன்னது போன்று இன்றைக்கு தமிழக அரசினுடைய இசேவை மையங்கள் மிகவும் சாதனங்கள் அற்று பேப்பர் இல்லை டோனர் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத அளவுக்கு அந்த இசேவை மையங்கள் செய்து சென்று கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள். அது மட்டுமில்ல, இவர்களை தொழிலாளர்கள் அங்கீகரித்து இவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், அரசு அறிவித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சட்ட ரீதியான சலுகைகளை இவர்களுக்கு தர வேண்டும் என்பதை எங்கள் பிரதானமான குறிக்கோளாக இந்த பிரஸ் மீட் மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி பணியே இல்லை சார். ஒரு நபர் அங்கே ஒரு கொலை அவர் சொல்றது அரசு இசேவை மையம் சார், கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாரு. அரசு இசேவை மையங்கள் ஃபுல்லா டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. அரசு இசேவை மையங்கள் தான் நாங்க பேசுறோம். ரெண்டாவது, அரசு இசேவை மையங்கள்ல இசேவை மைய அதிகாரி வந்து கெசரட் ஆபீசர் கிடையாது, இசேவை மைய தொழிலாளி வந்து கிரீன் இங்க்ல சைன் பண்ற வேலையும் அவருக்கு கிடையாது. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல புள்ளி வச்சிருந்தா இவர் சைன் பண்ணுவார், ஆத்தரைஸ் பண்ணுவார். இசேவை மைய ஊழியர்களுக்கு ஆத்தரைஸ் பண்ற வேலையே கிடையாது சார். அங்க ஒன்லி டேட்டா பப்ளிக் கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆதாருக்கு ஒரு ஃபார்முக்கு 300 ரூபா நான் சைன் பண்ணா 300 ரூபான்றாரு, அது அதிகாரம் பண்ணுறதுக்கு அவர் கிடையாது. அது யூஐடிஐ தான் அதை அப்ரூவ் பண்ணணும், இவர் டேட்டா என்ட்ரி மட்டும் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோட பார்க்க முடியாது. அங்கே என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட்டஸே தெரியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இங்கே ரெவன்யூ சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தாசில்தார்கிட்ட போய் சார் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குன்னு கேட்கலாம், ஆனால் யூஐடிலேருந்து அப்படி கேட்கவே முடியாது. அது எப்போ வருதோ அப்போ தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது பிளாக் மார்க்னு ஒன்று விழுவோம், அதில் 6 மாதம் தொடர்ந்து விழுந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் யாரையுமே போய் கேட்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆதாருக்கு 300 ரூபா வாங்கிட்டு நான் சைன் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த 300 ரூபா கிடைக்கும்ன்ற மாதிரி பதிவு பண்ணுறது தப்பு. ரெண்டாவது, அவர் க்ரீன் கலர் சிக்னேச்சர் பண்ணுறாரு. அந்த ஆஃபீஸோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஏசி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது சார். சார் பாத்ரூம் வசதி இல்லை சார் லேடிஸ்க்கு, எதிர் வீட்டு கதவை போய் தட்டி போய் பாத்ரூம் இருந்தால் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற சொல்கிற நிலைமை தான் சார் இங்கே இருக்குது. ஆனால் அவர் அப்படி ஒரு கட்டமைப்பை காட்டி ஒரு ஒரு சிசி கேமரானா இல்லவே இல்லை சார். சாதாரண ஒரு இருப்பிட வசதி கூட அந்த இசை மையத்துக்கு இல்லை சார். நானும் ஒரு இசை மைய தொழிலாளர் தான், இந்த அரசு கேபிள் டிவி பழி வாங்கப்பட்டு தான் இப்படி வெளியே வந்திருக்கேன் நானும். சார் ஒவ்வொரு முறையும் இசை மையத்துக்கு 400 ரூபா. ஆமாம், எல்லாருக்குமே கசப்பா இருக்கு. ஒரே நாளில் இந்த அவங்களுடைய தீர்வுங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்படுது. வராங்க, இன்னொரு நாள் வாங்க சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு, இல்லை இவ்வளோ நாள் வாங்க அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, 90%. ஆமாம் சார், அதுக்காக நீங்கள் இது வரைக்குமே இந்த மாதிரி சங்கங்கள் எதுவும் முன்வந்தோ ஒரு போராட்டங்களோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ நடத்தவே இல்லை. ஐயா தப்பா இல்லை சொல்லி முடிக்கிறோம், ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் இப்படி முன்னேறீங்க, மக்களோட பிரச்சனைக்காக நீங்கள் வரவே இல்லை. மக்கள் பிரச்சனைக்காக இந்த உட்காந்துக்கார போச்சு
பேப்பர் டோனர் கொடுக்கறதில்லன்னு பேப்பரில் ஆட் கொடுத்தார் சார். அதன் மூலமாக பழிவாங்க பண்ணியிருக்கோம் சார், பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம் சார், எல்லாம் பண்ணியிருக்கோம் சார், பண்ணி தான் இருக்கிறோம். பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த நாங்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 2018 தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். வழக்கு போட்டிருக்கிறோம். அதே போட்டு உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். மாவட்டங்களில் போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். நம்ம இங்கே கூட சேப்பாக்கோட ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தணும். முதல் போராட்டமே இங்கே தான் நடத்தணும். நடத்திய பிறகு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. வந்து இது மாதிரி நாங்கள் செஞ்சுத்தரோம், பேப்பர் டோனர் மற்றதெல்லாம் செஞ்சுத்தரோம், உங்களுக்கு ஊதிய உயர்வு தானே வாங்கித்தரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்க நேரடியாக ஒரு ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 20,000 மேற்பட்ட ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய இ சேவை அரசுக்கீழே இருக்கக்கூடிய இ சேவை மையங்களை வந்து மூடுவதற்கான முயற்சி செய்து அதற்கான ஆர்டர்ஸை போட்டாங்க 2021. அப்போ நாங்கள் போராட்டம் நடத்தணும். நடத்திய பிறகு சட்ட ரீதியாக நாங்கள் போக வேண்டியவர் கட்டாயத்துக்கு நாங்கள் எங்களை தள்ளிவிட்டாங்க. சட்ட ரீதியாக போயிட்டு தமிழ் சென்னையில், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 96 மையங்களை மூடுவதாக சொன்னாங்க. என்ன காரணம் என்ன, வந்து வியாபாரம் சரியில்லை, வர்த்தகம் சரியில்லை. ஒரு அரசு என்பது சேவை செய்யக்கூடிய அரசு. நீங்கள் சொன்னீங்க இ சேவை என்பது அதுதானே, சேவை செய்யக்கூடிய அரசு. எனக்கு வந்து போதுமான வருமானம் வர்றதில்லை, வர்த்தகம் சரியில்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 96 சென்டர்ஸ் க்ளோஸ் பண்ணோம். அப்போ நாங்கள் வந்து ரிட்டு போகிறோம். ரிட்டு கோர்ட்டில் ரிட்டு போயிட்டு எம்ஜிஆர் பிரசாத், அஜய் கோஷ் தலை அவங்களை முறையிட்டு அதை வாபஸ் வாங்கி தடை வாங்கிட்டு, இப்போ தடை வாங்கி இப்போ அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் மேஜராக என்ன பார்க்குறோன்னா, நாம் இந்த தமிழகத்து தமிழகத்துக்கு சார் நடக்கக்கூடிய இசையமைகள் தொடர்ந்து செய்ய நடக்கும். ஏன்னா நீங்கள் தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா தனியாருடைய இப்போ ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு 20 ரூபான்னு வச்சு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20 ரூபான்னு இசையமை தமிழகத்தில் இசையமையில. அதே நீங்கள் தனியாருக்கு இசை அதுவும் இசையை தான் போட்டிருக்காங்க, சிஎஸ்சி சென்டர் போட்டிருப்பாங்க 200 ரூபா. இதுதான். அது இல்லாமல் இதில் பல்வேறு விஷயங்கள் மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு மற்ற ஜாதி சான்றிதழ் ஈஸியாக வாங்கலாம், என்னால் தனியாரில் போய் வாங்கணும் வாங்கலாம். அப்படிப்பட்ட பல்வேறு முறைகள் வந்து செயல்படக்கூடிய மையங்களாக தனியார் மையமாக மாறி இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் டிஜிட்டல் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது இசேவையை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும், இன்னும் பல்வேறு சேவைகளை கொண்டு வந்து சேரும். மற்ற மாநிலங்கள் இருக்கிற போது கேரளாவில் இருக்கிற மாதிரி அல்லது ஆந்திராவில் இருக்கிற மாதிரி 108-109 சேவைகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை பலப்படுத்த வேண்டும். இது நீங்கள் சொல்லுவது, இது வந்து இந்தியன் 2 படம் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் இ சேவை மையங்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது. அந்த வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதுதான் இ சேவை மையம் என்பது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள், தனியார் மையங்கள், அவங்க அது வியாபார ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் தமிழகத்தில் அரசு கீழே இருக்கக்கூடிய டாக் டிவி கீழே இருக்கக்கூடிய அரசு கேபிள் டிவி கீழே இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் என்பது முழுக்க முழுக்க ஊழலற்று இருக்கக்கூடியதாகத்தான் நாங்கள் எங்களுக்கு அதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் அந்த பண பரிமாற்றத்தில் எங்களுக்கு வரவு இல்லை, செலவு இல்லை, எல்லாமே டிஜிட்டல். நாங்கள் வந்து 50 ரூபா கொடுங்கன்னு, ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போயிடும், அமௌண்ட்டு போயிடும் அதில். ஸோ வெரிஃபிகேஷனை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் எங்களுடைய பணிகள். அதில் வந்து அவர் வந்து இசேவை மையம் அவருடைய ஊழல் ஒழிப்பது என்பது எல்லாரும் செய்ய வேண்டிய பணிகள் தான். அதை தொடர்ச்சியாக அவர் அதை டைரக்டர் சங்கர் அவர் பண்ணிட்டுருக்கார். அது ஒன்றும் மாற்றுக்கருத்தில் எங்களுக்கு மாற்றுக்கருத்தில். ஆனால் அடிப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த வித தவறும் செய்யாத எங்களை தரவு உள்ளிட்டார்களே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டி 300 ரூபா தாய் மசாஜுக்கு போகிறாங்க, அந்த அளவுக்குலாம் போகிறதெல்லாம் அதெல்லாம் வந்து மிக அதீதமான ஒரு கற்பனை, அதீதமான கற்பனை. சினிமா கற்பனை தான். அதில் ஊழல் என்று வருகிற பொழுது அது நியாயத்துக்கு வரும்ல, இல்லை இல்லை செய்கிறவங்கள சொல்லுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையே. நீங்கள் டாக்டர்கிட்ட டாக்டர் நிறைய பண்ணுறாரு, வக்கீல் பண்ணுறாங்க, இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க, கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறாங்க. கதை தாங்க, கதை இன்றைக்கு நிஜமாக மாறதில்லை, கதை தான். நம்ம பார்க்குறது ஒவ்வொருத்தருடைய பார்வை தானே, அது எங்கள் பார்வையில் எங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது, அவ்வளோதான். எங்கள் ஏன்னா எதுவுமே செய்யாதவங்களுக்கு இது வருதில்லை, எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஊழலுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை, லஞ்ச லாவண்யத்துக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை. த்ரூ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டு தான். அதனால் வந்து அதுவும் அவர் சித்தரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் ஹைடெக் இ சேவை.
எல்லாம் பே பண்ணல டிஜிட்டல் அப்படிங்க. 1.5 இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த படம் எடுத்து 2019 முன்னாடி கூட அந்த மாதிரியான சூழல் இல்ல சார். மேல அதிகாரிகள் சார் ஒரு சர்டிபிகேட் போடுறோம்னா எங்களுடைய பணிகள் பேசுறோம். தனியார் துறையில இது நடக்கிறது சார். ஆக்சுவலாக பேசிக் எரர் சார். இசேவை அதிகாரி இசேவை ஸ்டாஃப் வந்து எப்படி அரசு அதிகாரியை சித்தரிக்கிறாங்கன்னு தெரியல சார். அந்த அட்மாஸ்பியரே கிடையாது சார்ன்ற டோட்டலாகவே பேசிக் எரர் சார். இது எப்படி வந்து அவர் என் லைஃப்ல இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்லுவார்? அப்படி ஒன்று கனிமே கிடையாது சார். எப்படி சார் இருக்கிற நிலைமை சொல்லணும் சார். இங்கே சார் இங்கே பிரிண்டர் இல்லை சார், பேப்பர் இல்லை சார், டோனர் இல்லை சார், பப்ளிக் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிற நிலைமை இருக்குது சார். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. நீங்க பேசிக்கே வந்து ஒரு அதிக ஒரு ஆதாருக்கு 300 ரூபா சைன் பண்ண 300 ரூபா சொல்லுவாரு. ஆமா சார், அதை தான் சொல்றேன். சொகுசா இல்ல சார், உங்ககிட்ட அத்தாரிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க சம்பாதிக்க முடியும் சார். என்கிட்ட அத்தாரிட்டி கிடையாது, வெறும் டேட்டா என்ட்ரி மட்டும்தான். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அது ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவர் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் தாசில்தார் எடுக்கணும். எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஏன் தாலுகாக்கு வராது, நான் வந்து டைவர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்படிலாம் பேசுறாரு. அப்படிலாம் பண்ணவே முடியாது சார். டேட்டா என்ட்ரி ஆன்லைன்ல ஃபீட் பண்ண மட்டும்தான் முடியணும். அது தவிர வேற எதுவும் கிடையாது. அதாவது அந்த திரைப்படத்தில் வர இசேவை ஆதார் சேவை காட்சிகள் வந்து தொழிலாளர்களிடையே மன பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வேகமாக வளர்ந்து வர துறை பார்த்தீங்கன்னா வந்து ஐடி துறை தான். அந்த ஐடி துறையிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது இசேவை மையம் தான். அதனால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த காட்சியை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு தரவு உள்ளிட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.